மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஈவினிங் தான் நமக்கு எனக்கு செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா வருஷமுமே பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரிசல்ட்டா இருந்தாலும் சரி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரிசல்ட்டா இருந்தாலும் சரி ஈவினிங் டைம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேல உங்களோட ரிசல்ட்டை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ரிசல்ட் ரிலீஸ் ஆன உடனே அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் என்ன செய்வேன் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க நாளைக்கு ஸோ அலாட்மெண்ட் ஆர்டரோட லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா போய் ரிப்போர்ட் பண்ணி பதினாறாம் முன்னாடி அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அடுத்து ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஷெடியூலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நமக்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட கவுன்சிலிங்காக தான் நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்மளோட ரவுண்டு டூ கவுன்சிலிங் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க அதாவது டிலே பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு இப்போ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ரவுண்டு டூக்கு வர மாட்டாங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்லேயே கவர்மெண்ட் சீட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு போயிடுவாங்க ஸோ கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து அவங்க செக்யூர் பண்ணணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிஸ்டத்தை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அடுத்து ரவுண்டு ஒன் கவுன்சிலிங் முடிச்சு கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் கிடைச்ச பிள்ளைங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பட் எனிவே நமக்கு கவர்மெண்ட் என்ன ஆர்டர் தருதோ அதை நம்ம வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்பதாம் தேதி உங்களுக்கு காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு அஃபிசியல் ஜீவோ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை எல்லா சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால அதை நாங்கள் வந்து போஸ்பான் பண்ணி அக்டோபர் பதினாலாம் தேதி சேஞ்ச் பண்ணுறோம் அக்டோபர் பதினாலாம் தேதி காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஜிவோ என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்தாங்க எல்லா காலேஜோட நோட்டீஸ் போர்ட்லேயும் போட்டிருந்தாங்க இப்ப மறுபடியும் அக்டோபர் பதினாறாம் தேதி இல்ல சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால அதை வந்து அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு நாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஜீவோ வந்து கொடுத்திருக்காங்க சோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்ச பிள்ளைங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நீங்க தெளிவா இருங்க உங்களுக்கு வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி தான் காலேஜ் ஓபன் பண்றோம் அப்படிங்கிற ஃபைனல் ஜிஓ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க ஸோ இந்த டேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா ஃபர்ஸ்ட் ரவுண்டோட சீட் கிடைச்சவங்களும் பதினாறாம் தேதியில தான் காலேஜில் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதே மாதிரி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பதினாறாம் தேதி தான் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரவுண்டு டூ கவுன்சிலிங் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் எனவே ஒருவேளை அதுக்கு முன்னாடி நமக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்தா கூட நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் சோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரிஸ் ரிசல்ட் இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கட் கட் ஆஃப் ஆஃப் ஒரு வரைக்கும் சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கறேன் எனிவே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்